மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் முனைவர் ஜே முருகன் ஆகிய நான் இந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் யூடிகே சேனல் நடத்தும் விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் கல்லூரி பேச்சரங்கம் என்ற தலைப்பில் எங்கள் கல்லூரி சார்பாக கலந்து கொள்ளும் 5 மாணவர்களையும் எங்களது கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் தா அறவாழி அவர்கள் சார்பாகவும் இதர கல்லூரி இருபால் பேராசிரியர்கள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பினை நல்கிய இந்த யூடிகே சேனல் நிறுவனர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த இதர குழுவினர்களுக்கும் எங்களுடைய கல்லூரியின் சார்பாகவும் முதல்வர் சார்பாகவும் பேராசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். இந்த கல்லூரி பேச்சரங்கம் ரொம்ப அருமையாக இருக்கு. மாணவ மாணவருடைய பேச்சு திறமையை பார்க்கும்போது ஆச்சரியப்பட வைக்குது. அவர்களுடைய திறமையை இன்னும் வளர்க்கணும் அப்படின்னு தோணுது. இந்த வாரம் கல்லூரி பேச்சரங்கத்தில் கலந்து கொள்கின்ற கல்லூரி எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் ஆவலாக இருக்கீங்களா? மயிலாடுதுறையில் உள்ள ஞானாம்பிகை அரசு மகளிர் கல்லூரியினுடைய 5 மாணவியர் தான் ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. இந்த மயிலாடுதுறை ஞானாம்பிகை அரசு மகளிர் கல்லூரி மிகச்சிறந்த கல்லூரி. ஒரு 2700 பெண்கள் இதில் படிக்கிறாங்க. இது ஒரு மகளிர் கல்லூரி. இங்கே 12 யூஜி கோர்ஸ் இருக்குது, 10 பிஜி கோர்ஸ் இருக்குது, 5 பிஹெச்டி ரிசர்ச் கோர்சஸ் இருக்குது. இந்த கல்லூரியில் யார் முதல்வராக இருக்காங்க அப்படின்னா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அறவாழி ஐயா அவர்கள் தான் இங்கே முதல்வராக இருக்காங்க. இவர் ஒரு மிகச்சிறந்த முதல்வர், ரொம்ப கடமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர். அவருக்கு நமது நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்லூரி பேச்சரங்கத்திலே பேசுகின்ற கல்லூரி மாணவியரை ஒருங்கிணைக்கின்ற ஒருங்கிணைப்பாளராக ப்ரொஃபஸர் வரலாற்றுத்துறை பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முருகன் அவர்கள் இதை எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்லூரி மயிலாடுதுறையினுடைய ஒரு அடையாளமாக விளங்குகிறது. ஞானாம்பிகை அரசு மகளிர் கல்லூரி மாணவர்களுடைய அருமையான பேச்சை கேட்பதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். வாங்க காணொலிக்குள்ள போலாம். வாழ்த்துக்கள்.
மூன்றா இரண்டா 200 ஆண்டுகளாக ஆங்கிலேயின் ஆட்சியில் உட்பட்டிருந்தது. இந்திய மக்களின் அடிப்படை வாழ்வை அகற்ற வேண்டும் என 1928 உறுதி மேற்கொள்ளப்பட்டது. நாட்டு மக்கள் பல இன்னல்களை கடந்தனர். துப்பாக்கி குண்டுக்கும் தூக்கு மேடைக்கும் அவர்கள் பலியானார்கள். கடைசியில் 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 நமக்கு விடுதலை கிடைத்தது. விடுதலைக்காக பல்வேறு வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை வாழ்த்து கொண்டனர். அவர்களுள் ஒருவர் தான் காமராசர். தன்னல மட்ட தலைவர், கர்ம வீரர், கல்வி கண் தெரிந்த முதல்வர், ஏழையின் பங்காளர் என்னும் புகழுரைக்கெல்லாம் உரியவர் தான் காமராசர். நாட்டமைப்பாளராக இருந்த காமராசரின் தாத்தா பல சமயங்களில் தன் பேரனான காமராசரை பஞ்சாயத்து கூட்டங்களுக்கு அடைத்து சென்றார். அப்பொழுது ஒரு ஓரமாக உட்கார்ந்தபடி காமராசர் தாத்தா கூறும் தீர்ப்புகளை கவனிப்பார். தனது 7 வந்தே மாதரம் என்ற சொல் சுவரொட்டியில் எழுதியிருப்பதை கண்டார். அந்த சொல் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. அதிலிருந்து அவருக்கு விடுதலை போராட்டம் உள்ளது சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அடுத்தபடியாக நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பூரித்தேவன். திருநெல்வேலி சீமையில் நெற்கட்டா சிவன் என்னும் சிற்றூரில் சித்திரபுத்து தேவனுக்கும் சிவனான நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் பூரித்தேவன். வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்களை கண்டு பலர் கைகட்டி வாய்ப்பொத்தி அடக்கமாக கச்சிலை போல் நின்ற போது என் அப்பன், என் மாட்டன், என் கூட்டன் வாழ்ந்த பூமிக்கு நான் என்னடா கப்பல் செலுத்த வேண்டும் என ஆங்கிலேயரை எதிர்த்து வீரவசனம் பேசிய தமிழன் பூரித்தேவன் ஆவான். அடுத்தபடியாக குடிக்காத குமரன். ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வாழ்ந்து பிழைக்க சரியான தொழில் கூட இல்லாது நலிவடைந்த நெசவு தொழில் செய்து நாட்டுக்காக உழைத்த தலைவர்களும் ஒருவர் தான் கொடிக்காத்த குமரன். விண்ணிலே பறக்கும் கொடி மண்ணிலே வீழ்வதா என தன்னுயிர் கொடுத்து நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர் தான் கொடிக்காத்த குமரன். நன்றி. என் மரபணு மட்டும் தமிழச்சியாக இல்லாமல் இருந்திருந்தால் மரணித்து பிறந்திருப்பேன் மீண்டும் தமிழச்சியாக. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தன்னம்பிக்கை. அரிது அரிது மானுடராக பிறத்தல் அரிது என்பர். அருமையான இந்த மனித பிறவியில் நாம் எதையாவது சாதிக்க வேண்டும். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று இல்லாமல் தனக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் பலர். அவர்களது வெற்றிக்கு காரணம் அவர்களது தன்னம்பிக்கையே ஆகும். நான் வாழ வேண்டும், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்மிடம் இருக்க வேண்டும். வேதனைகளை தாண்டி சாதனை செய்தவர்களுள் ஒருவர் உலக உண்டியலில் அதிக காசு சேர்த்த பில்கேட்ஸ் அவர்கள். அவரது வெற்றிக்கு காரணம் அவரது தன்னம்பிக்கையே ஆகும். தோல்விகளின் மூலம் அதிகமான வெற்றிகளை சேர்த்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆம்ஸ்ட்ராங் நிலவை தொட்டது கூட 3 தோல்விகளுக்கு பிறகுதான். எனவே தோல்வியை கண்டு நாம் ஒரு நாளும் சோர்ந்துவிடக் கூடாது. கடைசி சொட்டு ஈரப்பசை இருக்கும் வரை மரம் பூக்கிறது. எனவே இழப்பது எதுவும் இல்லை தன்னம்பிக்கையினிடம் உள்ளவரை. தன்னம்பிக்கை என்பது ஒரு முறை வீழ்ந்ததும் எழுந்து நிற்பதில்லை, விழும்போதெல்லாம் எழுந்து நிற்கும் தைரியத்தை கொடுப்பது. நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, நீ அழும்போதெல்லாம் கண்ணீர் துடைக்கும் இந்த கை, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை. இந்த கை வேறு யார் கையும் இல்லை, உன்னிடம் இருக்கும் உனது தன்னம்பிக்கை. எனவே இந்த தன்னம்பிக்கை ஒரு நாளும் நீ இழந்து விடாதே என்று கூறி முன்னிடம் இருந்து விடுகிறேன். தமிழ் எம் தமிழ் இசை சேர்ந்தமிழ் தேன் தமிழ் இசை சேர்ந்த அமுதே எம் தமிழ் சங்க தமிழ் பொங்கும் தமிழ் இன்பத் தமிழ் இது கம்பன் தமிழ் இந்த தமிழ் ஏந்தும் சிமிழ் என வந்த திமிழ் தந்தன தந்தன என தந்தனன் வந்தனம் என வாழ்த்தெழும்புகிறேன். இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் பேச்சு எம் மூச்சு. நாம் தமிழர்களாய் வாழும் பொழுதுதான் தமிழீழம் வளர்ச்சி அடைகிறது. உலகமே மிருகங்களாய் காடுகளில் உலாவிக் கொண்டிருந்த போது மொழியை எப்படி பேச வேண்டும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த அகத்தியனும் தொல்காப்பியரும் தந்தது தமிழரின் நீதி தமிழர் பண்பாடு. பகைவரானாலும் அறியாத எவரானாலும் மகிழ்வுடன் இருந்தோம்பி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று பெயர் பெற்றது நம் பண்பாடு. நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் சொன்னது தமிழரின் நீதி பண்பாட்டை. கன்றினை இழந்த பசுவின் துயரை உணர்த்திட தன் மகனையே துறந்த மனுநீதி சோழன் உலகிற்கு காட்டியது தமிழரின் நீதி பண்பாட்டை. படர்ந்திட இடமின்றி தெருவில் கிடந்த முல்லைக்கு தன் தேரினை பரிசாக தந்த பாரியிடம் கண்டது மெய்சிலிருக்கும் தமிழரின் பண்பாடன்றோ.
தன் கண்ணை பெயர்த்து கடவுளிடம் வைத்து கண்ணப்பர் காட்டியது மெய் சிலிர்க்கும் தமிழரின் பக்தி பண்பாடன்றோ. இந்த நவநாகரிக உலகம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் அறிவியல் பொங்கி தலைக்கும் காலம், இல்லங்களில் கருவிகள் பெருகிவிட்டது, உறவுகள் சுருங்கிவிட்டது, முதியோர் இல்லங்களில் மூளை விசும்பல்களால், குழந்தை காப்பகத்தின் அழும் குரல்களால் வசை பாடுகிறது நம் வனப்பிழந்த தமிழர் பண்பாடு. இரத்தத்தை சுத்தம் செய்வது இதயத்தின் வேலை, அந்த இதயத்தையே சுத்தம் செய்வதுதான் தமிழ் இலக்கியத்தின் வேலை. சின்னஞ்சிறிய இரண்டடிகள் உலக சிறப்பு பெற்ற முப்பிரிவுகள், முப்பிரிவு சிறந்தது எப்பிரிவென்று ஏற்றங்காண இயலாத திருக்குறள். திருக்குறள் தமிழில் இயற்றப்பட்டது, ஆனால் அது தமிழர்களுக்காக மட்டும் இயற்றப்படவில்லை, அது உலக மக்களுக்காக இயற்றப்பட்டது. மூவடியால் உலகளந்தான் முன்னவன், ஒன்றே முக்காலால் உலகளந்தான் வள்ளுவன். வாசுகியை கயிற்றாக்கி தேவருக்கு அமுதளித்தான் முன்னவன், நல் வாசுகியை கயிற்றாக்கி மனிதருக்கு அமுதளித்தான் வள்ளுவன். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் திருக்குறள் அன்று முதல் இன்று வரை சிகரத்தில் தான் உள்ளது. அகவள் நின்ற அருமை தமிழ்தாய் விருத்தத்தில் எழுந்து சிரித்தாள், ஆனால் அவளுக்கு பின்னால் ஒரு தேக்கம், அன்னை தமிழுக்கோ ஏக்கம். இதனால் இலக்கிய தடத்தில் நீண்டதொரு தூக்கம், அந்த தூக்கம் களைத்த உடல் சிலிர்த்து வந்தான் முண்டாசு கட்டி. அனைவருக்கும் என்னுடைய என் பெயர் காமனி. நான் தர்மபுரம் ஞானவே அரசு மகளிர் கலைக்கல்லூரி இளங்கலை வரலாறு முதலாம் ஆண்டு பயின்றிருக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய முண்டபுடி தமிழ் குடியாகும். தற்போது தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பழமையான ஒரு மொழியாகும். நம்முடைய தாய்நாட்டு தமிழ்நாட்டில் தமிழை 100% 30% மக்கள் மட்டுமே சரியாக பயன்படுத்துகின்றனர். மற்ற மக்கள் தமிழை விரிவாகவும் மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கின்றனர். தமிழ் நிலைமை இப்படி இருக்க இலக்கணம் இலக்கியம் என்று மாணவர்களிடம் சொன்னாலே, ஐயையோ வேண்டாமா சாமி, அதை பத்தி பேசாத, அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாணவர்கள் இலக்கண இலக்கியங்களை புறக்கணிச்சுட்டு வராங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலக்கண இலக்கியத்தை பாடமாக மட்டுமே பார்ப்பது. இலக்கண இலக்கியங்களை தனக்கு விருப்பமான சிந்தனைகளை ஈடுபடுத்தி, நமக்கு விருப்பமான செயல்களை ஈடுபடுத்தி, வாழ்வியல் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அதனை கற்கும் போது அது வாழ்வில ஒரு அங்கமாகவே மாறிவிடும். இதுல இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்திச்சூடி, மூகரை, கொஞ்சை வேந்தர், இன்னும் பல உண்டு. சங்க இலக்கியங்கள்னு பாத்தீங்கன்னா, 10 பாட்டு, 8 தொகை, 12 கணக்கு போன்ற பல நூல்கள். இந்த நூல்களில் மாணவர்கள் சிறிதளவிலும் அதனை தெரிந்திருக்கிறார்கள் என்றால் அது சந்தேகமே. உதாரணத்திற்காக ஒரு 10 குறட்பாக்களை ஒரு மாணவர்கள் தற்போதைய குறு என்று சொன்னால் தடுமாறுகின்றார். இப்படி தமிழ் பேசுவதும் படிப்பதிலும் சிறிது சிறிதாக மாணவர்களுக்கு ஆர்வம் குறைந்து வருகிறது. இப்படியே போய்கொண்டிருந்தால் இலக்கண இலக்கியங்கள் அடியோடு